கொரோனா அச்சுறுத்தல் எதிரொலியாக தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது அது அமலுக்கு வந்திருக்கிறது. இன்று தொடங்கி ஏப்ரல் 1 அதிகாலை 6 வரை இந்த 144 தடை உத்தரவு அமல் இருக்கும். அதேபோன்று மாவட்ட எல்லைகளை மூடுவதற்கான உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டு அதுவும் தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் இந்த 2 அறிவிப்புகளையும் வெளியிட்டிருந்தார். அதன்படி தமிழகம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கொரோனா பரவலை தடுக்க சமூகத்திலிருந்து தனிமைப்பட்டிருப்பது என்கிற நடைமுறையை தமிழக அரசு கையாண்டிருக்கிறது. அதற்கு ஏதுவாக இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தற்போது அந்த உத்தரவு அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த 144 தடை உத்தரவை பொறுத்தவரை இதன் பிறகு பொதுமக்கள் 5 மேல் பொது இடங்களில் கூடக்கூடாது. அதேபோன்று வணிக வளாகங்கள் செயல்படக்கூடாது, அரசு அலுவலகங்கள் செயல்படாது என்று 15 மேற்பட்ட மிக முக்கியமான அறிவிப்புகள் நேற்றைய தினம் இந்த 144 தடை உத்தரவு குறித்த அரசின் அறிவிப்பாணையில் வெளியிடப்பட்டிருந்தன. தற்போது மாவட்ட எல்லைகள் மூடப்படக்கூடிய காட்சிகளை உங்களுக்கு களத்திலிருந்து நியூஸ் 7 தமிழ் வழங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மாவட்ட எல்லைகள் மூடப்பட்டு வருவதாக நமது செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கி வருகிறார்கள். திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, நெல்லை, சேலம், கோவை என தமிழகத்தினுடைய பிரதான மாநகரங்கள் அனைத்திலும் இந்த உத்தரவு உடனுக்குடனாக இந்த நிமிடம் முதல் அமலுக்கு வந்துவிட்டது. இதன் பிறகு ஏப்ரல் 1 அதிகாலை 6 வரை இந்த தடை உத்தரவானது அமலில் இருக்கும். இதன் பொருட்டு பொதுமக்கள் யாரும் தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில் வெளியில் வரக்கூடாது என்கிற உத்தரவும் நடைமுறைக்கு வருகிறது. மிக மிக அத்தியாவசியமான தேவைகள், குறிப்பாக மருத்துவ தேவைகள் அல்லது வேறு ஏதேனும் இயற்கை பேரிடர் போன்ற விஷயங்களை தவிர வேறு எந்த காலகட்டத்திலும் பொதுமக்கள் இந்த குறிப்பிட்ட நாட்களில் வெளியே வரக்கூடாது என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே சாலைகளில் போக்குவரத்து குறையக்கூடிய காட்சிகளை பல்வேறு பகுதிகளிலிருந்து நம்ம செய்தியாளர்கள் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அரசு தொடர்ச்சியாக பொதுமக்களிடம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது, தனித்திருங்கள், பொதுவான இடங்களில் கூடுவதை தவிர்த்திருங்கள், வெளிநாடுகளிலிருந்து மார்ச் 1 பிறகு தமிழகம் வந்தவர்கள் வீடுகளிலேயே தங்கிவிடுங்கள், சளி காய்ச்சல் உள்ளிட்ட தொந்தரவுகள் இருக்கும் பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையை அணுகி கொரோனா தொற்று தொடர்பான சிகிச்சை அல்லது கொரோனா தொற்று தொடர்பான அந்த பரிசோதனைகளை செய்து கொள்ளுங்கள் என்று உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த 144 தடை உத்தரவு மூலம் இந்த நிமிடம் முதல் தமிழகத்தில் எந்த இடங்களிலும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்காது, ஆட்டோ ரிக்ஷாக்கள், ஷேர் ஆட்டோக்கள் ஓடாது, தனியார் வாடகை கார்களும் இயங்காது. சொந்த கார்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் என்ன அத்தியாவசிய பணிக்காக எங்கிருந்து எங்கே செல்கிறோம் என்பதை சாலைகளில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சோதனை சாவடியில் விளக்கம் அளித்துவிட்டு தான் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட எல்லைகளும் மூடப்பட்டுவிட்டன. தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்க காட்சி சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த காட்சி. தடை உத்தரவு அமலுக்கு வந்தவுடன் அங்கங்கே போக்குவரத்து சற்று குறைய தொடங்கியிருக்கிறது. மீதம் அலுவலகங்கள் சென்றவர்கள், வேறு இடங்களுக்கு சென்றவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இல்லங்களுக்கு திரும்பி வருகிறார்கள். ஒரு தானாக முன்வந்து ஊரடங்கிற்கு பொதுமக்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்திருந்த சூழ்நிலையில் அன்றைய தினம் முழுவதுமாக ஒரு ஸ்தம்பித்த நிலைக்கு தமிழகம் வந்திருந்தது. அன்றைய தினம் 2 முதல் அதிகாலை 5 வரை அந்த ஊரடங்கை தமிழக அரசு நீட்டித்திருந்தது. தற்போது முழுவதுமாக 144 தடை உத்தரவு அமலுக்கு வந்திருக்கிறது. நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் 144 தடை உத்தரவை பிறப்பித்து மக்களை தனிமைப்படுத்தக்கூடிய அறிவிப்பை செயல்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகமும் இன்றைய தினம் இந்த நிமிடம் அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறது. நாளை முதல் அரசு அலுவலகங்கள் இயங்காது. வங்கிகள், நீதிமன்றங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய அரசு அலுவல்கள் ஒரு 15 அரசு அலுவல்கள் மட்டுமே இயங்கும் என்று நேற்றைய தினம் வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் தமிழக தலைமைச் செயலாளர் சண்முகம் வெளியிட்ட அந்த அறிவிப்பாணையில் மிக தெளிவாக பல்வேறு தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மிக குறிப்பாக மார்ச் 16 முன்பாக பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு உத்தரவு அதில் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளில் ஆட்டோக்கள் மூலமாக இந்த 144 தடை உத்தரவு தொடர்பான அறிவிப்பாணைகளை வெளியிட்டு கொண்டு அரசு அலுவலர்கள் பயணம் செய்கிறார்கள். ரோந்து வாகனங்கள், காவல்துறையின் ரோந்து வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டிருக்கின்றன.
வெகு சொற்ப பேருந்துகள் மட்டுமே தமிழகத்தின் பிரதான சாலைகளில் சென்று கொண்டிருக்கின்ற காட்சிகளையும் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கொரோனா தொற்றை தவிர்ப்பதற்கு மருந்தை மருத்துவ உலகம் கண்டுபிடிக்காத சூழ்நிலையில், இதுவரை கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகாத சூழ்நிலையில், தங்களை தாங்களே தனிமைப்படுத்திக் கொள்வதன் மூலமாக மட்டுமே இந்த கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியும், ஒரு கட்டத்தில் முழுமையாக ஒழிக்க முடியும் என்று மருத்துவ வல்லுநர்களும் அரசு துறையினரும் தொடர்ந்து தீவிரமாக வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில், அதை அமல்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு மக்கள் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை அனைத்து மட்டங்களிலும், அரசியல் கட்சிகள் வேறுபாடின்றி, அரசு துறையினர், தன்னார்வலர்கள் என பலரும் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். மிக அத்தியாவசியமான சேவைகளான காவல்துறை, மருத்துவம், ஊடகம், சில அரசு அலுவல்கள் மட்டுமே இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றன. சோதனைச்சாவடியில் ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்படக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்க்கிறீர்கள். மணி 6 தொட்டுவிட்ட காரணத்தினால், உத்தரவு அமலுக்கு வந்துவிட்ட காரணத்தினால், சோதனைச்சாவடியில் போலீஸார் ஆங்காங்கே தொடர்ந்து மக்களை, அங்கே இருக்கக்கூடிய மக்களை வேறு பகுதிகளுக்கு செல்லுவாறு அறிவித்து வருகிறார்கள். மாவட்ட எல்லைகள் மூடுவதற்கான அந்த பேரிகார்டுகள் போடப்படக்கூடிய காட்சிகளும் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 144 தடை உத்தரவு தமிழகத்தில் அமலுக்கு வந்திருக்கிறது. ஏப்ரல் மாதம் 1 அதிகாலை 6 வரை இந்த தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று சொல்கிறது நேற்றைய தினம் தமிழக தலைமைச் செயலாளர் வெளியிட்டிருக்கூடிய அந்த அறிவிப்பானையானது. தொடர்ந்து கொரோனா தொற்றை ஒழிப்பதற்கு சமூகம் ஒன்றிணைந்து போராட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன. பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இது சாத்தியமாகாது. ஏனெனில் ஏற்கனவே தமிழகத்தில் 9400 பேர் தொடர் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலிருந்து வந்தவர்களும் தொடர்ந்து மாவட்ட வாரியாக, மாநகரம் வாரியாக, நகரம் வாரியாக கண்காணிக்கப்பட்டு, அவர்கள் மூலமாக வேறு யாருக்கும் தொற்று எதுவும் ஏற்பட்டுவிட்டதா அல்லது அவர்களுக்கு தொற்று இருக்கிறதா என்பது குறித்து தீவிர சிகிச்சைகள்லாம் செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை சார்பாக சென்னையில் ஒரு 24 மணி நேர கட்டுப்பாட்டு அறை, கண்ட்ரோல் ரூம் செயல்பட்டு வருகிறது. அதில் பொதுமக்கள் தங்கள் சந்தேகங்களை தொலைபேசி வாயிலாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக அங்கு கண்காணிக்கப்பட்டு வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. நமது செய்தியாளர்கள் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து, சென்னை, மதுரை, கோவை, திருச்சி, நெல்லை, சேலம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதியிலிருந்து காட்சிகள் நமக்கு தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை சற்று அண்ணா சாலை, வேறு பகுதிகளில் மட்டுமே அங்கே ரொம்ப சொற்பமான போக்குவரத்து மட்டுமே செயல்பட்டு வருவதாக நமது செய்தியாளர்கள் தகவலை பகிர்கிறார்கள். அந்த காட்சிகளும் நாம் தொடர்ந்து உங்களுக்கு நியூஸ் செவன் தமிழ் வாயிலாக வழங்கலாம். 144 தடை உத்தரவு தற்போது அமலுக்கு வந்திருக்கிறது. கொரோனா பரவலை தடுப்பதற்கு இறுதி தீர்வாக, ஒரே தீர்வாகவும் இறுதி தீர்வாகவும் சமூக தனிமைப்படுத்தல் என்பதைத்தான் அரசுகள் வலியுறுத்துகின்றன. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த நடவடிக்கை என்பது தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இன்று முதல் ஏப்ரல் மாதம் 1 அதிகாலை 6 வரை இந்த 144 தடை உத்தரவு அமலில் இருக்கும். இந்த சூழலில் இன்று இரவு 8 பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களை மீண்டும் தொலைக்காட்சி வாயிலாக சந்தித்து உரையாற்றிருக்கிறார். ஏற்கனவே அவர் இந்த மக்கள் ஊரடங்கிற்கு அழைப்பு விடுத்த போது செய்தியாளர்களை சந்தித்தார், தொலைக்காட்சி வாயிலாக மக்களை சந்தித்தார். இன்றும் இரவு 8 அவர் மக்களை சந்திக்க இருக்கிறார். ஏற்கனவே பல மாநிலங்கள் இந்த 144 தடை உத்தரவு, கம்ப்ளீட் லாக்டவுன், முழுவதுமாக ஊரடங்குக்கு உத்தரவிடுவது என்கிற நிலைப்பாட்டிற்கு வந்து அவற்றை செயல்படுத்தி வரக்கூடிய சூழலில் தமிழகமும் இன்றைக்கு அந்த பட்டியலில் இணைந்திருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இன்று நண்பகல் வரை 15 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டு, அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிலர் இது போன்ற தனிமைப்படுத்தப்பட்ட சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களது ரத்த மாதிரிகள் எடுத்து அந்த பரிசோதனை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை என்கிற தகவல் நமக்கு வந்திருக்கின்றன.